நான் டாக்டர் விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம இந்த சேனலில் டெய்லி ஒரு பயனுள்ள மருத்துவ தகவல் பார்ப்போம். அந்த வரிசையில் இன்றைக்கி வேர்வை நாற்றம் ஏன் வருது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாக வேர்வைக்கு எந்த ஸ்மெல்லும் கிடையாதுங்க. அதே மாதிரி வேர்வை வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் கவனிச்சிருப்பீங்க, தலையில் வேர்க்கிறது நெத்தியில் வேர்க்கிறது வந்து ஸ்மெல் கொடுக்காது, அக்கலில் இருக்கிற வேர்வை வந்து அதிகமாக ஸ்மெல் கொடுக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க, வாங்க பார்ப்போம். இந்த வேர்வை நாற்றம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம ஸ்கின் மேலே பாக்டீரியா இருக்கோங்க. அந்த பாக்டீரியா வந்து எந்த ஸ்மெல்லும் வர வைக்கிறது இல்லை. ஆனால் அந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்வையில் இருக்கிற சத்துக்களை சாப்பிட ட்ரை பண்ணுதுங்க. அப்படி பண்ணும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்வை வந்து பிரேக் டவுன் ஆகும், வேர்வையில் இருக்கிற புரோட்டீன்ஸ் வந்து பிரேக் டவுன் ஆகுங்க. ஸோ அந்த புரோட்டீன் பிரேக் ஆகும்போது வர ஸ்மெல் தாங்க துர்நாற்றமாக வருதுங்க. இப்போ ஒரு இறைச்சி வந்து ரொம்ப நாள் இருக்கும் போது ஒரு துர்நாற்றம் வரும், நீங்கள் மார்க்கெட்டில் கவனிச்சிருப்பீங்க. ஸோ அதே விஷயம் தான் இங்கே நடக்குது. அந்த இறைச்சி வந்து பிரேக் டவுன் ஆகும்போது ஸ்மெல் வருதுங்க. வேர்வையில் இருக்கிற அந்த புரோட்டீன் பிரேக் டவுன் ஆகும்போது ஸ்மெல் வருதுங்க. சரி, ஏன் நெத்தியில் இருக்க வேர்வை வந்து ஸ்மெல் கொடுக்கல, அக்கலில் இருக்க வேர்வை வந்து ஸ்மெல் கொடுக்குதுன்னா, அது டைப் ஆஃப் ஸ்வெட் வந்து இருக்குங்க. நெத்தியில் இருக்க வேர்வையில் வந்து அதிகமாக சால்ட் இருக்குங்க. ஏன்னா அங்கே இருக்க ஸ்வெட் கிளாண்ட் வந்து எக்ரைன் ஸ்வெட் கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம், அதில் வந்து அதிகமாக சால்ட் இருக்கும். அது எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பை கூல் பண்ணுறதுக்கு அந்த வேர்வை வந்து வருதுங்க. அதே அக்கலில் தோல் மடிப்புகளில் இருக்கக்கூடிய வேர்வையில் வந்து சால்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப குறைவுங்க. அது அப்போக்ரைன் ஸ்வெட் கிளான்ஸ்ன்னு சொல்லுவோங்க. அது வந்து ஹார்மோன் ரிலேட்டட். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பருவ காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த அப்போக்ரைன் கிளான்ஸ் அதிகமாக செயல்பட்டு அக்கலில் இருக்கிற வேர்வை நாணங்கள் சுரப்பி வந்து அதிகமாக சுரக்குங்க. ஸோ அது மூலியமாக நம்மளுக்கு ஸ்மெல் வர்றது ஜாஸ்தியாகுங்க. சரி, ஏன் ஒரு சில பேருக்கு பேட் ஆர்டராக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி, அதாவது நீங்கள் அதிகமான உடல் எடை இருந்ததுன்னா உடலோட மடிப்புகளும் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அந்த மடிப்பு ஜாஸ்தியாக இருக்கும்போது அதிகமாக ஸ்வெட் வந்து அங்கேயே தங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவும் அங்கேயே தங்கும். ஸோ ரெண்டுமே தங்கும் போது உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் பிரேக் டவுன் அதிகமாக இருக்குங்க. ஸோ ஸ்மெல் வந்து அதிகமாக வருதுங்க. அடுத்தது ஹார்மோன்ஸ், அதாவது பருவகாலம் அடையும் போது அடல்ட்ஹுட், அந்த பருவம் வரும் போதும் சரி மெனோபாஸ் ஆகும் போதும் சரி வேர்வை நாற்றம்ன்றது அதிகமாக இருக்குங்க. ஏன்னா வந்து ஹார்மோன்ஸோட செயல்பாடு அதிகமாக இருக்குங்க. அடுத்தது ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ் வந்து நிறைய விஷயங்கள் கொண்டு வருதுங்க. பர்டிகுலராக அதிகமான ஸ்ட்ரெஸ் இருந்த வேர்வை நாற்றம் அதிகமாக இருக்கிறது பார்க்கலாங்க. அடுத்தது உணவு முறை, அதிகமாக ஸ்பைசியான உணவுகள் சாப்பிடும்போது வேர்வை நாற்றம் அதிகமாக இருக்கிறது பார்க்குறோங்க. ஸோ ஒருத்தங்களுக்கு வேர்வை நாற்றம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நிறைய வாட்டர் கண்டென்ட், தண்ணி நிறைய குடிக்கணும், கொஞ்சம் ஸ்பைசியாக சாப்பிட்ற உணவுகள் வந்து குறைச்சிக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குங்க. அடுத்தது சில நோய்கள், அதாவது சில பேருக்கு லிவர் டிசீசஸ் இருக்கலாம், இல்லை கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாங்க. இது ரெண்டுத்துலேயுமே வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கின்னோட வேர்வை மூலிமா வெளியே ஏற்றுறவங்க, யூரியாலாம் வெளியில் வரும். ஸோ அப்படி இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டுக்கு அந்த வேர்வை நாற்றம் வந்து ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்ல ரெஸ்ட் எடுக்கணும், அடுத்தது நல்ல தூக்கம் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது வேர்வை நாற்றத்தை குறைக்கணும்னா, குளிக்கணும், ஒரு நாளைக்கு 2-3 தடவை குளித்தோம்னா அந்த ஸ்கின்ல இருக்க பாக்டீரியா கண்டென்ட் வந்து குறையவங்க, ஸ்வெட்டும் கம்மியாகுங்க. பொதுவாக அக்கல்ல தான் வேர்வை நாற்றம் வந்து அதிகமாக இருக்கிறதுன்றது நம்ம கவனிக்கிறோம். ஸோ அக்கல்ல வந்து ஹேரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா, ஷேவிங் பண்ணி ஹேரை ரிமூவ் பண்ணிட்டோம்னா வேர்வை நாற்றம் வந்து குறையிறது இயற்கையாக பார்க்கலாங்க. டியோட்ரண்ட், ஆன்டிப்ரெஸ்பிரண்ட், இந்த ரெண்டு விஷயங்கள் கிடைக்குங்க மார்க்கெட்டில் வேர்வை நாற்றத்தை குறைக்கிறதுக்கு. டியோட்ரண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்வை நாற்றத்தை அகற்றுறது கிடையாது, அதுக்கு மேலே ஒரு நல்ல ஸ்மெல்லை கொடுக்க வைக்கிறதுங்க. ஸோ தட் அந்த கெட்ட ஸ்மெல் வந்து தெரியாமல் பார்த்துக்குதுங்க. ஆன்டிப்ரெஸ்பிரண்ட் என்ன பண்ணுன்னா அந்த வேர்வையே வராமல் தடுக்கும். ஆனால் இது ரெண்டுமே கான்ட்ரவர்ஷியல் தாங்க, கெமிக்கல்ஸ் இன்வால்வ்னால. ஸோ நல்லா குளிங்க, நல்லா தூங்குங்க, அதே மாதிரி ஸ்பைசி உணவுகள்லாம் தவிர்த்துருங்க, வெயிட் லாஸ் பண்ணுங்கள், வேர்வை நாற்றம் குறையிறத நீங்கள் பார்க்கலாங்க. நன்றி, வணக்கம். நான் டாக்டர் விஸ்வநாதன் பேசுகிறேன். நம்ம இந்த சேனலில் டெய்லி ஒரு பயனுள்ள மருத்துவ தகவல் பார்ப்போம். இன்றைக்கி வேர்வை நாற்றத்தை பற்றி பார்த்தோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.